வெனிசுலாவிடமிருந்து பண்டமாற்று முறையில் கச்சா எண்ணெய் வாங்கினால் கடும் நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என இந்தியாவுக்கு அமெரிக்கா மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது தென் அமெரிக்காவில் எண்ணெய் வளம் மிகுந்த நாடுகளில் வெனிசுலாவும் ஒன்று இங்கு கடந்த மே மாதம் நடந்த தேர்தலிலும் நிக்கோலஸ் மதுரை வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக அதிபரானார் தேர்தலில் பல்வேறு முறையீடுகள் செய்து மதுரை வெற்று வென்றிருப்பதாகவும் சர்வதேச அளவில் விமர்சனங்கள் எழுந்தன வெனிசுலா கடும் வறுமை வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு போன்றவற்றாலும் அரசியல் நிலையற்ற தன்மையாலும் திண்டாடி வருகிறது மதுரோவின் ஆட்சிக்கு எதிரான மக்கள் தொடர்ந்து வீதிகளில் போராடி வருகின்றனர் கடந்த மாதம் எதிர்க்கட்சி தலைவர் கைட்டோ அமெரிக்க ஆதரவுடன் தன்னை இடைக்கால அதிபராக கொண்டு சர்வதேச நாடுகளின் உதவியுடன் வெனிசுலா மக்களுக்கு மனிதாபிமானம் அடிப்படையில் உதவி வழங்க வேண்டும் என்று கூறி வருகிறார் இதனால் அந்நாட்டில் அரசியல் குழப்பம் நீடித்து வருகிறது இந்நிலையில் வெனிசுலா மீது அமெரிக்கா கடந்த மாதம் புதிய பொருளாதார தடைகளை விதித்தது வெனிசுலாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வந்த அமெரிக்கா பொருளாதார தடை விதித்ததால் வெனிசுலா பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளது இதுபோலவே ஐரோப்பிய நாடுகளும் இந்த தடையை விதித்துள்ளன இதனால் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை சீர்படுத்த வெனிசுலா சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்தியாவுக்கு கூடுதலாக கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய வெனிசுலா எண்ணெய் நிறுவனம் திட்டமிட்டு வருகிறது அமெரிக்காவின் தடை உள்ள போதிலும் ஈரானிடமிருந்து இந்தியா பண்டமாற்று முறையில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் தொகையில் பாதி அளவுக்கு சில பொருட்களையும் மீதியளவுக்கு ரூபாயிலும் இந்தியா செலுத்தி வருகிறது இதே பாணியில் இந்தியாவிடம் கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய வெனிசுலா முன்வந்துள்ளது இதற்காக வெனிசுலா அரசு நிறுவனம் இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆனால் வெனிசுலாவின் இந்த திட்டத்திற்கு அமெரிக்கா முட்டுக்கட்டை போட்டுள்ளது இது குறித்து அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் கூறுகையில் வெனிசுலாவின் வளங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கும் மதுரோவின் ஆதரிக்கும் நாடுகளையும் நிறுவனங்களையும் மன்னிக்க முடியாது வெனிசுலா மக்களை பாதுகாப்பதே எங்கள் முக்கிய பணி இதற்கு துணை நிற்கும் நாடுகளுடன் இணைந்து செயலாற்றுவோம் வெனிசுலாவின் கச்சா எண்ணெயை எடுத்து விற்பனை செய்ய மதுரோ அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவ்வாறு அவர் செய்தால் அது திருட்டு செயலே திருடுபவர்களுக்கு சரியான தண்டனை பெற்றுத்தருவோம் திருடும் நபர்களுடன் கைகோர்க்கும் நாடுகளுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே